Shema Israel. Adonai Eloheinu, Adonai Echad, Adonai. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் கிருபையாக இந்த 2021 வருஷத்தை நாம் காணும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, இன்றைக்கும் இந்த நாளிலேயும் இந்த ஆண்டு முழுவதும் மட்டுமல்ல, நம்முடைய ஜீவகாலம் எல்லாம் ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய போகிறார் என்று தேவ சமூகத்தில் காத்திருந்த போது, எரேமியா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 33 அதிகாரம் அதனுடைய 9 வசனத்தை நான் அவர்களுக்கு கர்த்தர் வந்து வாக்குத்தத்தமாக தேவன் கொடுத்திருக்கிறார். வாசிங்க. நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சி உள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தமும், அந்த வேர்ட் தான், நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மையின் நிமித்தமும் அப்படின்னு இருக்கு பாருங்க. அதை வச்சுதான் நான் அவர்களுக்கு எல்லா நன்மையும் அருள் செய்வேன். அப்ப இந்த 2021 வருஷத்துல ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் என்ன வாக்கு தத்தம் கொடுக்கிறார்னா, நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் அருள் செய்ய போகிறார். அங்க பாத்தீங்கன்னா எல்லா வித நன்மைகள்னு போடாம ஒருமையில தான் போட்டிருக்கு. எல்லா விதமான நன்மையும் நான் அவர்களுக்கு அருள் செய்யும் எல்லா விதமான நன்மையின் நிமித்தமும், வாசிங்க, எல்லா விதமான நன்மை எல்லா சமாதான நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய ஆண்டவர் எப்படி இருக்க போகிறார்னா, நமக்கு எல்லா விதமான நன்மையையும் அருள் செய்கிறவராக அவர் இருக்க போகிறார். அருமையான தேவ ஜனமே, கடந்த வருஷத்துல அநேக தீமையின் பாதைகள், அநேக உபத்திரவத்தின் பாதைகள், அநேக சூழ்நிலைகள் வழியாக நீங்கள் கடந்து போயிருந்திருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையின் வழியாய் கடந்து போயிருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளையே, இந்த 2021 வருஷத்தில் நான் உனக்கு எல்லா விதமான நன்மையையும் உனக்கு அருள் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ண. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் எனக்கு எல்லா விதமான நன்மையை அருள் செய்வேன்? எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இது பார்த்தீங்கன்னா சிறையிருப்பில் இருக்கிறதான ஜனங்கள் வந்து அவங்க சிறையிருப்புக்குள்ள போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அவர்கள் சிறையிருப்புக்குள்ள போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நடுவில் தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசுகிறார். நான் அவர்களுக்கு எல்லா விதமான நன்மையும் நான் அருள் செய்வேன். சிறையிருப்புக்கு போயிட்டாங்க. நீங்க இந்த பகுதிகளை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்கள், அதனை குறிப்பா யூதா ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் பல விதங்களில பாவம் செய்து அக்கிரமம் செய்து பாபிலோன் தேசத்துக்கு சிறைப்பட்டு போய்விட்டார்கள். அப்படி சிறைப்பட்டு போன அவங்கள ஆண்டவர் திரும்ப கொண்டு வருகிறார். அப்படி கொண்டு வந்துதான் இங்க சொல்றாரு, நான் அவர்களுக்கு எல்லா விதமான நன்மையையும் அருள் செய்வேன். அதுவும் ஆண்டவர் செய்ய போற இந்த நன்மையை பற்றி சொல்லும் போது, திரும்ப அந்த 33:9 பாருங்க.
அதை கேட்க போகிற ஜாதிகள் என்ன செய்வாங்களாம் வாசிங்க நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சி உள்ள கீர்த்தியாயும் பாருங்க ஆண்டவருக்கு எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது மகிழ்ச்சி உள்ள கீர்த்தியா இருக்குமா உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் செய்ய போற நன்மை நிமித்தமா ஆண்டவர் மகிழுவாராம் அவருக்கு அது புகழ்ச்சியை உண்டாக்க கூடியதா இருக்குமா அது மட்டும் இல்ல தொடர்ந்து படிங்க புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும் நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தமும் நான் அவர்களுக்கு அருள் செய்யும் எல்லா நன்மையின் நிமித்தமும் எல்லா சமாதான நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் யாரெல்லாம் தலையை துளுக்கி உங்களுக்கும் எனக்கு விரோதமா பல பல விதங்கள்ல பேசினாங்களோ கர்த்தர் செய்த நன்மையை பார்த்து அவங்க எல்லாம் நடுங்குவார்கள் கத்த நடுங்க வைப்பார் அவங்களுக்கு நடுக்கம் பிடிக்கும் நடுங்குவார்கள் ஓ எப்படியோ போயிருவாங்கன்னு பார்த்தோம் எப்படியோ இவங்க கதை முடிஞ்சிரும்னு பார்த்தோம் ஆனா நிக்கிறாங்களே ஆண்டவர் நிக்க வச்சிருக்கிறாரே என்று அவர்கள் நடுங்குவார்கள் அந்த அளவுக்கு ஆண்டவர் நமக்கு நன்மையை அருள் செய்கிறவராக அவர் இருக்க போகிறார் யாராவது கேட்டா சொல்லுங்க 2021 என்னங்க எங்க ஆண்டவர் எங்களுக்கு எல்லா விதமான நன்மையும் அருள் செய்கிறவர் எல்லா நன்மைகளுக்கு அருள் செய்வார் எபிரேய மொழியில பாத்தீங்கன்னா அந்த வசனம் நீங்க எபிரேய வேதத்துல எரேமியா 33:9 22 வார்த்தையிலிருந்து 30 வார்த்தை வரைக்கும் இந்த வாக்கு தத்துவம் அங்க இருக்கு நம்ம எடுத்துருக்கிற இந்த வாக்கு தத்துவம் வந்து நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற வாக்கு தத்துவம் எரேமியா 33:9 மொத்தம் ஏறக்குறைய 30 வார்த்தைகள் இருக்கு அதில் 22 வார்த்தையிலிருந்து 30 வார்த்தை வரைக்கும் இருக்கிற அந்த பகுதி எபிரேயத்தில் வாசிக்கிறேன் கால் ஹா டோபா வே அல் கால் ஹா ஷலோம் அஷேர் அனோக்கி ஓ ஷே ல அப்படின்னு எபிரேய மொழியில் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கு சரி ஆண்டவர் நமக்கு எல்லா விதமான நன்மையும் அருள் செய்ய போகிறார் எத்தனை பேர் நம்புறீங்க நல்ல சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா சரி அப்ப ஆண்டவர் நன்மையை அருள் செய்ய போகிறாரு இதிலிருந்து ஒரு 5 குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன் என்ன ஒரு ஆச்சரியம்னா இந்த 5 குறிப்பும் தமிழ் மொழியில சோ இருக்கு பாருங்க சோ சோ நம்ம சொந்தம்னு சொல்றோம்ல அந்த சோலையே கர்த்தர் நமக்கு இந்த நன்மையின் அனுபவங்களை நன்மையை பற்றின காரியங்களை தேவன் நமக்கு குறிப்பாக நமக்கு கொடுக்கிறார் 5 குறிப்புகள் முதலாவது சொன்னவர் எல்லா நன்மையையும் அருள் செய்வேன்னு சொன்னார்ல அந்த சொன்னவர் யாருன்னு நமக்கு தெரியணும் சொன்னவர் யார் சொன்னவரை பொறுத்து தான் அந்த சொல்லப்பட்ட காரியத்துக்கு வெயிட் கணமே அதில் தான் இருக்கு ஆகவே முதலாவது சொன்னவர் இரண்டாவது சொல்லப்பட்ட நன்மை எல்லா விதமான நன்மையையும் அருள் செய்வேன்னு சொல்றாரே அந்த நன்மை சொல்லப்பட்ட நன்மை இரண்டாவது மூணாவதாக சொல்லி முடியாத பாக்கியம் இந்த நன்மைக்குள்ள சொல்லி முடியாத அளவுக்கு கர்த்தர் பாக்கியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் சொல்லி முடியாத பாக்கியங்கள் நமக்கு இதில் இருக்கு வேதத்தில் பாக்கியவான்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா சொல்லி முடியாத பாக்கியங்களை இதில் வச்சிருக்காரு நான்காவதாக சொந்தமாக்கிக் கொள்பவர்கள் இப்போ எல்லா விதமான நன்மையை அருள் செய்வேன்னு சொல்றாரே அது எல்லாருக்குமா இல்லை அதை யார் சொந்தமாக்குறாங்களோ அவங்களுக்கு அப்ப யார் அதை சொந்தமாக்க முடியும் அப்ப சொந்தமாக்கி கொள்ளுகிறவர்கள் அடுத்தது 5வதாக சொந்த தேசத்தை அடைவதற்கு ஆயத்தப்படுத்துதல் நமக்கு ஒரு சொந்த நாடு இருக்கு அந்த நாட்டை நாம் அடைவதற்கு ஆயத்தப்படுத்துதலும் இந்த நன்மைக்குள்ளேயே மறைஞ்சிருக்கு அப்போ 5 சோ இதில் இருக்கு
நம்முடைய எல்லா சோக கதைகளை மாற்றுகிற அது வந்து குரில் சோ இது வந்து அது வந்து நெடில் சோ நம்முடைய சோகத்தெல்லாம் மாற்றி நமக்கு குரில் சோவ கத்தர் கொடுக்கிறார் என்னன்ன சொன்னவர் இரண்டாவது சொல்லப்பட்ட நன்மை மூணாவது சொல்லி முடியாத பாக்கியங்கள் நானாவது சொந்தமாக்கி கொள்பவர்கள் ஐந்தாவது சொந்த தேசை அடை சொந்த தேசத்தை அடைவதற்கான ஆயத்தம் இந்த ஐந்து கருத்துக்களை நம்ம படிக்கிறோம் இதோடு இது முடிவடைய போகிறது இல்லை கர்த்தருக்கு சித்தமானா ஒரு ரெண்டு வாரங்களுக்கு என்னுடைய தொடர்ச்சியான காரியத்தையும் நம்ம படிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் ஞாயிற்றுக்கிழமைகளில் சரி முதலாவதாக சொன்னவர் எல்லா விதமான நன்மையும் அருள் செய்வேன்னு சொன்னாரே அந்த சொன்னவர் யாரு அவரை பற்றி நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் இந்த எரேமியா 33:2 போகணும் இதை செய்கிற கர்த்தருமாய் ஒன்னுல இருந்தே படிங்களேன் ஒன்னுல இருந்தே வாசி எரேமியா என்னும் காவற்சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கையில் கர்த்தருடைய வார்த்தை இரண்டாந்தரம் அவனுக்கு உண்டாகி அவர் இதை செய்கிற கர்த்தருமாய் அப்படியானால் வார்த்தையை பற்றி சொல்லி இதை செய்கிற கர்த்தருமாய் அப்படின்னு சொல்லியிருக்கே அப்போ அதிலிருந்து நமக்கு புரிந்து கொள்கிறோம் வார்த்தையினால் செயல்படுபவர் எல்லா விதமான நன்மையும் நான் அருள் செய்வேன் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா வார்த்தையை கொண்டு செயல்படுபவர் ஆதியாகமம் 1 முழுவதையும் நீங்க பாருங்க ஆண்டவர் எதை கொண்டுதான் கிரியேட் செய்கிறாரு தம்முடைய வார்த்தையை கொண்டுதானே கிரியை செய்கிறார் வானத்தையும் பூமியையும் படைத்தது தம்முடைய வார்த்தையினால் வெளிச்சத்தை படைத்தது தம்முடைய வார்த்தையினால் ஜலத்தினின்று ஆகாய விரிவை பிரித்தாரே அது தம்முடைய வார்த்தையினால் மரம் செடி கொடிகளை உண்டாக்குனது வார்த்தையினால் பறவைகள் மிருகங்களை உண்டாக்குனது வார்த்தையினால் ஆண்டவர் தம்முடைய படைப்புகள் எல்லாம் இந்த வார்த்தையை கொண்டுதான் செய்திருக்கிறார் இந்த வார்த்தை தான் இவ்வளோ நம்ம பார்க்கிற இவ்வளோ அழகான வானங்களையும் பூமியையும் கொண்டு வந்திருக்கிறது அருமையானவர்களே அப்போ எல்லா விதமான நன்மையும் அருள் செய்வேன்னு சொன்னவர் யாரு அவர் வார்த்தையை கொண்டு செயல்படுபவர் முதலாவது கரு ஏசாயா 55:10-11 படிக்கும்போது ஏசாயா 55 அதனுடைய 10-11 வசனத்தை படித்தால் வாசிங்க மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் விதையையும் உசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ எப்படியோ அப்படியே அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் என் வாயினின்று புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாக்கும்படி வாய்க்கும் வாய்க்கும் அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிற அவர் விரும்புகிறதை செய்கிற வார்த்தை ஆகவே நம்முடைய தேவன் யார் நம்முடைய ஆண்டவர் யார்னா வார்த்தையை கொண்டு செயல்படுபவர் அவர்தான் சொல்றாரு உனக்கு என்ன செய்வேன் எல்லா நன்மையும் அருள் செய்வேன் அப்போ இப்படி சொன்னவர் யார் அவரை பற்றின முதல் கருத்து என்ன வார்த்தையை கொண்டு செயல்படுபவர் அதனால தான் யோவான் 1:1 படிக்கிறோம் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அந்த வார்த்தை தான் யெஷுவா ஹமஷியாக் மாம்சத்தில் வெளிப்பட்டவர் அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா எபிரேயர் 11:3 கூட நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த உலகங்களெல்லாம் அந்த வார்த்தையினால தான் படைக்கப்பட்டதை இன்னும் அங்கே எபிரேயர் வாக்கியோன் உறுதிப்படுத்துவதை நம்ம பார்க்குறோம் எபிரேயர் 11:3 வாசிங்க எபிரேயர் 11:3 உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவர்களால் உண்டாக்கவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம் எல்லாத்தையும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினாலதான் உண்டாக்கி இருக்கிறார் அப்ப வார்த்தையை கொண்டு செயல்படுகிறவர் தான் எல்லா நன்மையும் அருள் செய்வேன்னு சொல்லி இருக்கிறார் இரண்டாவது அதே அந்த 2 அவரை பற்றி இந்த சொன்னவரை பற்றி படிக்கும் போது அவர் வார்த்தையை கொண்டு செயல்படுபவர் மட்டும் இல்ல தொடர்ந்து படிச்சீங்கன்னா அவர் யாரு இதை செய்கிற கர்த்தருமாய் இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவாக்குபவர் யாரு திடப்படுத்துபவர் அவர் யாருங்க
திடப்படுத்துபவர். நம்முடைய ஆண்டவர் சாதாரணமாக உள்ளவர் இல்லை, அவர் யார்? திடப்படுத்துகிறவர். யோவான் 14:18 படிக்கும்போது அவருடைய திடப்படுத்துகிற தன்மையை நம்ம பார்க்கலாம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் சொல்றாரு பாருங்க. திடப்படுத்துறவர் சொல்றாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக நான் விடமாட்டேன், உங்களிடத்தில் வருவேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். சொல்றாரு, நான் திக்கற்றவர்களாக நான் உங்களை விடமாட்டேன். திடப்படுத்துகிறவர், இந்த திடப்படுத்துறவர் தாங்க. மத்தேயு 12:20 பார்த்தா நெறிந்த நாணலை முறிக்காதவரா இருக்கிறார். மத்தேயு 12:20 ஒருவேளை இங்க வந்திருக்கிற பிரதர் சிஸ்டர் சகோதரர் பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். அருமையான சகோதரா, சகோதரர்களே, சகோதரிகளே, பிரதர் சிஸ்டர், ஒருவேளை நீங்க ஒரு மங்கி எறிகிற திரியை போல இங்க வந்திருக்கலாம், நெறிந்த நாணலை போல இங்க வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து திடப்படுத்துறார், நான் உன்னை முறிக்கலப்பா. அம்மா, சகோதரியே, மகளே, நான் உன்னை முறிக்கல. நீ மங்கி எறிகிற நிலைமையில வந்திருக்கலாம், நான் உன்னை அணைக்கல, நான் உன்னை எரிய வைக்க விரும்புகிறேன். திடப்படுத்துகிறவர். அது மட்டும் இல்ல, மூணாவது அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அதே இந்த 2 படிக்கும் போது மூணாவது அவர் யாரு? உருவேற்படுத்துகிறவர். கடந்த ஆண்டுல உருக்குலைந்து போன நிலையெல்லாம் மாற்றி உருவேற்படுத்துகிறவர். அருமையான சகோதரியே, அருமையான நண்பர்களே, தேவ ஜனமே, ஒருவேளை உங்க வாழ்க்கை கடந்த நாட்கள்ல உருக்குலைந்து போன நிலைமைக்குள்ள போயிருக்கலாம், எல்லாமே உருக்குலைஞ்சு போச்சு, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில போயிருக்கலாம். ஆனால் உருக்குலைந்து போன நிலைமையை உருவேற்படுத்தி வடிவம் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு நல்ல ஆண்டவர் யெசுவா நமக்கு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார். பாருங்க, எசேக்கியேல் 37:1-10 வரைக்கும் நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. உலர்ந்து போன எலும்புகளுக்கே உயிர் கொடுத்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஸோ உருக்குலைந்த நம்முடைய வாழ்க்கையில அவரால் உயிர் கொடுக்க முடியாதா? உருக்குலைந்து போன நிலையா நிலையில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கைக்கு உருவேற்படுத்த அவரால் முடியாதா? நிச்சயமா செய்வார். அப்ப மூணாவது யாரு? அவர் யார்? உருவேற்படுத்துகிறவர். அது மட்டும் இல்ல, 4 அங்க படிக்கும் போது இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமா இருக்கிற யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறது என்ன? 4 அவர் யாரு? யெகோவா. இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா எபிரேய மொழியில, அதாவது தமிழ்ல வந்து 2 கத்தர் கத்தர்னு வந்துட்டு அப்புறம் யெகோவா என்னும் நாமம்னு வந்திருக்கு. ஆனா எபிரேய மொழியில பாத்தீங்கன்னா 3 யெகோவா அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. அப்ப 4 இவர் யாரு? இப்படி நான் செய்வேன், உங்களுக்கு எல்லா நன்மையும் நான் அருள் செய்வேன், அருள்வேன் அப்படின்னு சொன்னவர் யாரு? யெகோவா, யாவே, யோத்ஹே, வாவ்ஹே, கத்தர். யெகோவான்னு சொல்லும் போதே 9 அர்த்தங்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வந்துடணும். யாரவர்? இருந்தவர், இருக்கிறவர், இனிமேலும் இருப்பவர், மாறாதவர், நிலைத்திருக்கிறவர், ஆசீர்வதிக்கிற கரத்தை உடையவர். இதோ கவனித்துப்பார், ஆணிகள் கடாவப்பட்டவராய் தொங்குகிறார், முந்தினவர் பிந்தினவர். அவர்தான் நான் உனக்கு எல்லா விதமான நன்மையும் அருள் செய்வேன் என்று சொல்லுகிறார். 9 தன்மைகளை உடைய கர்த்தர் யாவே. இந்த பூமியில எல்லாரும் நம்ம கூட இல்லை, ஏற்கனவே இருந்த எத்தனையோ பேர் இல்லை, போன வருஷத்தில் இருந்த எத்தனையோ பேர் இன்னைக்கு இல்லைங்க. நம்ம ஆராதனையிலே பாருங்க, கடந்த வருஷம் 2020 நம்ம கூட இருந்து ஆராதித்த சிலர் இல்லை, இருந்தவர்கள் இல்லை. இப்போ நம்ம கூட இருக்கிறவங்க நாளைக்கு தெரியாது. ஆனால் யார் இருந்தாலும் யார் போனாலும் இவர் என்றைக்கும் இருந்தவராகவும் இருக்கிறவராகவும் இனிமேலும் இருப்பவராகவும் மாறாதவரும் நிலைத்திருக்கிறவருமா இருக்கிற கர்த்தர் யாவே, யெகோவா. அவர் தான் சொல்றாரு, நான் உனக்கு இப்படிலாம் தான் செய்வேன். அது மட்டும் இல்ல, 5 அந்த வசனத்துல நாமம் உள்ளவர் இருக்கு பாருங்க, நாமம் உள்ளவர், அந்த நாமம் உள்ளவர் அந்த வார்த்தை எபிரேய பைபிள்ல பாத்தீங்கன்னா கடைசி வார்த்தையா இருக்கும் நாமம் அப்படிங்கிற அந்த இடத்துல. எபிரேயத்தில் பார்த்தீங்கன்னா ஷெமு அப்படிங்கிற வார்த்தை போட்டிருக்கும், ஷின் மெம் வாவ், ஷெமு.
ஷின் மெம் வாவ் அதனுடைய ஆர்டினல் கார்டினல் போட்டீங்கன்னா கரெக்டா ரெண்டையும் போட்டு கூட்டினா 386 வரும். யார் இந்த 386? யேசுவா. அப்போ நமக்கு எல்லா விதமான நன்மையை அருள் செய்கிறவர் யார்? நம்முடைய ஆண்டவர் யேசுவா. அன்றைக்கு யாவேயாக பழைய ஏற்பாட்டில் வெளிப்பட்டவர், செங்கடலை பிளந்தவர், சீனாய் மலையில இறங்கினவர், தண்ணீரை ரத்தமாய் மாற்றினவர், மன்னா கொடுத்தவர், ஜனங்களை அற்புதமாய் நடத்தி கொண்டு போன அந்த யகவா புதிய ஏற்பாட்டில் யேசுவா என்கிற நாமத்தில் வெளிப்பட்டிருக்கிறார். அருமையானவர்களே, பழைய ஏற்பாட்டில் ஏறக்குறைய 37 முறை ஆண்டவர் யகவா, அதாவது கத்தர் நான் இருக்கிறேன், எஹியே அப்படிங்கிற வார்த்தையை பழைய ஏற்பாட்டில் 37 முறை சொல்லி இருக்கிறாராம். எஹியே அப்படிங்கிற இவரைய வார்த்தை இருக்கிறேன். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசுவும் அவரை பற்றியும் அவர் இருக்கிறவர் அப்படிங்கிற வார்த்தை அதே மாதிரி 37 முறை வந்திருக்கிறதாம். பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் நான் இருக்கிறேன்னு 37 முறை சொல்லியிருக்காரு. புதிய ஏற்பாட்டு அந்த இருக்கிற அந்த யகவா யாரு? யாருங்க? நம்முடைய ஆண்டவர் யேசுவா, இரட்சகர். அப்போ எல்லா விதமான நன்மை அருள் செய்கிறவர் யாரு? அவருடைய பொதுவான நாமமும் இருக்கு, அதாவது அவரை அவருடைய தனிப்பட்ட நாமமும் இருக்கு, அவரை அழைப்பதற்குரிய நாமமும் இருக்கு. அவருடைய தனிப்பட்ட நாமம் என்ன? யகவா. அவரை அழைப்பதற்குரிய நாமம் என்ன? யேசுவா. இயேசு. யேசுவான்னு என்ன அர்த்தம்? இரட்சகர், இரட்சிப்பு. அருமையானவர்களே, இப்படி ஐந்து தன்மைகளை உடையவர் தான் சொல்றாரு, எல்லா விதமான நன்மையை நான் உனக்கு என்ன செய்வேன்? அருள் செய்வேன். எல்லா நன்மையும் நான் உனக்கு தருவேன், எல்லாம் உனக்கு நான் செய்வேன். அஞ்சு விதமான தன்மைகளை உடையவர் சொன்னவர் யாருங்க? எல்லா விதமான நன்மையும் அருள் செய்வேன்னு சொன்னவர் யாரு? ஒன்று, வார்த்தையினால் செயல்படுபவர். ரெண்டு, திடப்படுத்துகிற. மூணாவதவர் யாரு? உருவேற்படுத்துகிற. உருக்குலைந்த வாழ்க்கை என்ன செய்வாரு? உருவேற்படுத்துவார். நாலாவதவர் யார்? யகவா. ஒன்பது தன்மைகளை உடையவர். கடைசி ஐந்தாவது யாரு? நாமம் உள்ளவர். என்ன அர்த்தம்? யேசுவா, இயேசு என்கிற நாமம் உடையவர். அவர் தான் சொல்றாரு, எல்லா நன்மையும் அவனுக்கு என்ன செய்வேன்? அருள் செய்வேன். எல்லாம் அப்படி எழுந்து நில்லுங்க, எல்லாம் அப்படி எழுந்து நில்லுங்க, எல்லாம் அப்படி எழும்பி நின்று எதிர்பார்த்த முடிவை தருபவரே. அந்த பாட்டில் ரெண்டாவது அடியை நம்ம பாடப்போறோம். சகலத்தையும் நீர் செய்ய வல்லவர், எப்படியும் செய்து முடிப்பீர். முடியல, கூட்ட முடியல. எழுந்து நின்று இந்த வார்த்தைக்கு நம்மளை அர்ப்பணிச்சு ஒப்பு கொடுத்து, இந்த வார்த்தைக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து, எதிர்பார்த்த முடிவை தருபவரே. அந்த பாடலாம் அர்ப்பணித்தவர்களாக அந்த ரெண்டாவது அடி நம்ம பாடப்போறோம். ரெண்டாவது அடி எல்லாம் அர்ப்பணித்தவர்களாக, எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. யகவாயிரே, யகவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். யகவாயிரே, யகவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். என்னில் நற்கிரியை தொடங்கியவர் குறித்த நாள் மட்டும் நடத்திடுவீர். என்னில் நற்கிரியை தொடங்கினவர் கிறிஸ்துவின் நாள் மட்டும் நடத்திடுவீர். சகலத்தையும் நீர் செய்ய வல்லவர், எப்படியும் செய்து முடிப்பீர்.
சகலத்தையும் நீர் செய்ய வல்லவர், என் வழியாய் செய்து முடிப்பீர். இப்படிப்பட்ட ஒரு நல்ல கர்த்தர் இருக்கிற அப்படினா கைகளை தட்டி ஆண்டவரை அனுசரித்து கர்த்தர் சோத்திரம் பண்ணுங்க. கைகளை தட்டி நல்லா 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 கை தட்டி கர்த்தருக்கு சோத்திரம் பண்ணுங்க. ஹாலேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். சரி உட்காரும். சரி இப்ப ரெண்டாவது கருத்துக்குள்ள போவோம். முதல் சோ பார்த்துட்டோம், நம்முடைய சோகங்களை மாற்றுகிற முதல் சோ நன்மையை அருள் செய்வேன்னு சொன்னவர். ரெண்டாவது சொல்லப்பட்ட நன்மை. இந்த எபிரேயத்தில் பார்த்தீங்கன்னா 23rd வார்த்தை டொபா அப்படின்னு போட்டிருக்கோம். டொபா, இந்த டொபா அப்படிங்கிறதுக்கு அதான் அதான் நன்மையை குறிக்கிற எபிரேய வார்த்தை ஹாட் டொபா. ஹாட் டொபா, ஹெச்ஏ டிஓ பிஏஹெச், ஹாட் டொபா. என்னென்ன எழுத்துக்கள் வரும் அப்படின்னா ஹே டெத்து பே வாவ் பேத் ஹே. திரும்ப சொல்றேன், ஹே டெத் வாவ் பேத் ஹே, ஹாட் டொபா. இது வந்து நன்மையை குறிக்கிற வார்த்தை. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த நன்மையை குறிக்கிற இந்த வார்த்தை, இது வெறும் நன்மை மட்டும் இல்லை, குறித்து கொள்ளுங்க. இதெல்லாம் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செய்வார். ஒன்று, அழகானது. அப்போ நன்மையை அருள் செய்வேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? எதெல்லாம் அழகாக இருக்கோ அதையெல்லாம் கர்த்தர் நமக்கு அருள் செய்வார். இங்கே அழகுன்னு சொல்கிறது பார்வைக்கு ஏதோ அழிந்து போகிற அந்த அழகு இல்லை, தெய்வீக அழகு. அதாவது விலையேறப்பெற்ற சுபாவங்கள் தான் அவருக்கு அழகு. நீதிமொழிகள் 31:31 படித்தா, 31:30 நீதிமொழிகளில் 31 அதனுடைய 30 வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா அங்க சொல்லி இருக்கும், சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். இந்த வெளிப்படையான அழகு இல்ல, அதெல்லாம் மாறிடும். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவார். அப்ப ஆண்டவர் அவருடைய பார்வையில அழகு எதுவோ அதை நமக்கு செய்வார். அது என்ன அந்த அழகு? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நமக்கு தருவார். கர்த்தருக்கு பயப்படுற பயம் வந்துருச்சுன்னா நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு வந்துடும். அப்ப ஒன்று அழகு, ரெண்டாவது சிறந்தது. ரெண்டாவதாக ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்க போறாரு? சிறந்ததை கொடுக்க போகிறார். சிறந்தது 1 Timothy 6 அதனுடைய 17 வசனத்தை படிக்கும்போது அந்த சிறந்தது அப்படிங்கிறது தான் அங்க சம்பூரணம் என்று எழுதப்பட்டிருக்கு. 1 Timothy 6:17 வசனத்தை வாசிங்க. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களா இராமலும், இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவித்திற்கு சகலவித நன்மைகளையும், சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற, நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். அப்போ நம்ம அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்க, அதான் பெஸ்ட், சிறந்தது. அப்ப நன்மையானதை நான் அருள் வேணும் அர்த்தம், நமக்கு எதெல்லாம் பெஸ்டோ அதை கத்த தருவார். பெஸ்டான பொருள், பெஸ்டான காரியங்கள், பெஸ்டான எதிர்காலம், எல்லாமே தேவன் நமக்கு செய்வதெல்லாம் பெஸ்டா நமக்கு தருவார். மூணாவது ஏராளமானதுன்னு அர்த்தம். நம்ம என்ன செய்கிறாரு? ஏராளமாய் பெருக செய்தல். ஏசாயா 60:22 சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான்னு சொல்லி இருக்கு. சின்னவன் 1000, எத்தனை வசனம்? 22. ஏசாயா 60:22 சின்னவன் 1000, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான், சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். அப்ப நன்மையானதை தருவன, என்ன அர்த்தம்? உங்களை ஏராளமாய் பெருக பண்ணுவேன். நன்மையானதை நான் உங்களுக்கு அருள் செய்வேன். எல்லா நன்மையும் நான் அருள் செய்வேனா அதில் என்ன அடங்கியிருக்கு? ஹாட்டுபா அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள ஏராளமாய் பெருக செய்வது. கர்த்தர் நம்முடைய சபையில் இந்த வருஷத்தில் இந்த வாக்கு தத்துவத்தின்படி ஏராளமான ஆத்துமாக்களை கர்த்தர் தருவார். எத்தனை நம்புறீங்க? உங்களை கொண்டு கர்த்தர் ஆதாயப்படுத்த வைப்பார். உங்களை ஆத்ம ஆதாய பணியில் கர்த்தர் பயன்படுத்துவார்.
ஆமா சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கே கஷ்டகாலம் கஷ்டமா இருக்கிற அந்த காலகட்டத்தில் கர்த்தர் அப்படி ஒரு வேலையை செய்வார். நான்காவது மகிழ்ச்சிகரமானதுன்னு அர்த்தம். மகிழ்ச்சியானது ஆண்டவர் நமக்கு நம்மளை நம்ம நம்மளை எப்படி எப்படிலாம் நம்மளை சந்தோஷப்படுத்தணுமோ எதெல்லாம் நமக்கு சந்தோஷமோ அந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற காரியங்களை நமக்கு செய்வார். சங்கீத நாளில் தானியமும் திராட்சரசமும் பெருகியிருந்த காலத்தை பார்க்கிலும் அதிகமான சந்தோஷத்தை எனக்கு தந்தீங்கப்பான்னு சங்கீதக்காரன் சொல்றாரு. நாலு ஏழு வாசிங்க. அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இதயத்தில் தந்தீர். அதிக சந்தோஷத்தை என் இதயத்தில் தந்தீர். அப்போ நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம் இந்த உலக பொருள்களையோ உலகத்தில் இருக்கிற எதையுமே சார்ந்ததல்ல, அவைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு சந்தோஷம். எது இருந்தாலும் இல்லாம போனாலும் நமக்கு ஒரு தெய்வீக சந்தோஷத்தினால கர்த்தரை நிரப்புவார். நன்மையானதை நான் அருள் செய்வேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? உனக்கு நான் தெய்வீக சந்தோஷத்தை தருவேன் அப்படின்னு சொல்றாரு. ஐந்தாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆதரவு, ஆதரவாக இருப்பதுன்னு அர்த்தம். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஆதரவாக இருப்பார். சங்கீதம் 55 நம்ம படிக்கிறோம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை நீதிமான தள்ளாட விடவே மாட்டார். நீதிமான தள்ளாட விடமாட்டார். அருமையானவர்களே, இந்த ஐந்தும் சேர்ந்ததுதான் நன்மையானதை, எல்லா விதமான நன்மையையும் அருள் செய்வேன். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் எல்லா விதமான நன்மையை அருள் செய்கிறார்னா அதுக்குள்ள இந்த அஞ்சும் அடங்கியிருக்கு. ஹாட்டோபா என்னது? அழகானது, சிறந்தது, ஏராளமாய் பெருக பண்ணுவது. அடுத்தது மகிழ்ச்சிகரமானது. அடுத்தது ஆதரவு. அவரே நமக்கு என்ன செய்வாரு? ஆதரவா இருப்பார். அவரே நமக்கு ஆதரவா இருப்பார். நன்மையை அருள் செய்கிற தெய்வம். இப்படியெல்லாம் அவர் இருக்கிறதுனால நம்முடைய கசந்த அனுபவம் எல்லாம் என்ன ஆயிரும்? மதுரமா மாறிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாம் மதுரமா மாறிடும். எல்லாம் அப்படி எழுந்து நிறுங்க. ரெண்டாவது குறிப்பு, இந்த குறிப்புக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நமக்கு இதெல்லாம் செய்ய போறாருல்ல, ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தி இதை அப்படியே நம்ம உரிமையாக்கி கொள்ளணும். ஏதோ கேட்டோம் போனோம் இல்லை, உரிமையாக்கி கொள்ள வேண்டும். ஜீவனர் கொடுங்க. தேவா நான் எதினால் விசேஷித்தவன். அதுல வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்துட்டாலும் எல்லாம் உணர்ந்தவர்களாக வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. உரிமையாக்கி கொள்ளுங்க. இந்த எல்லா நன்மைகளையும் தருகிற தெய்வம், நன்மையானதை நமக்கு அருள் செய்கிற தெய்வம், இந்த ஐந்து காரியத்தை இந்த நன்மை கூட அடக்கி வச்சிருக்காரு. எல்லாம் நமக்கு தருவார். ஆமேன், ஆமேன். உட்காரும். மூணாவது சொல்லி முடியாத பாக்கியம், பாக்கியங்கள். என்னங்க இருக்கு சொல்லி முடியாத பாக்கியம்?
அந்த எரேமியா 33:9 திரும்ப வாசிங்க. நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும். பாருங்க, நன்மையோடு நிறுத்தல, கூட அங்க ஒன்று இருக்கு, அந்த நன்மையோட சேர்த்து எல்லா விதமான நன்மை நிமித்தமும், அடுத்த எல்லா விதமான எல்லா சமாதான சமாதானத்தின் நிமித்தமும். எபிரேய பைபிள் 26 வார்த்தை ஹாஷலோம் அப்படின்னு போட்டிருக்கு. நன்மையோடு சேர்த்து சொல்லி முடியாத பாக்கியமா எதை கொடுக்கிறார் தெரியுமா? ஹாஷலோம், HASHALOM, ஹாஷலோம், ஹே ஷின் லாமேட் வாவ் மெம்சோஃபித். இதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு தெரியுமா? இந்த சமாதானம், அதுக்குள்ள வெறும் சமாதானம் சமாதானம் அது மட்டும் இல்லை, அதுக்குள்ள பிரபலமாக்குதல். ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு நமக்கு சமாதானம் கொடுப்பார்னா நம்மளை என்ன செய்வார் தெரியுமா? அவரே நம்மளை பிரபலமாக்குவார், நம்முடைய பெயரை பெருமைப்படுத்துவார். அடுத்தது நண்பர்களாக்குதல், ரெண்டாவது அர்த்தம். நீதிமொழிகள் 16:16 அதனுடைய 7 வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த வருஷம் நடக்குங்க, இந்த வருஷம் நடக்கும். நீதிமொழிகள் 16:7 வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். இந்த வருஷத்துல நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும் பட்சத்தில் யாரெல்லாம் உங்களை விரோதிச்சாங்களோ, இப்பயும் உங்களை பகைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க சிலர், உங்களை விரோதிக்கிறாங்க, உங்களை கண்டாலே முகத்தை திருப்பிட்டு போறாங்கல்ல, அவங்களெல்லாம் ஆண்டவர் நண்பர்கள் ஆக்குவார். அவங்க மூலமா அவங்களுக்கு உங்களால நன்மை உண்டாகும், உங்களால அவங்களுக்கு நன்மை, அவங்களால உங்களுக்கு நன்மை உண்டாகும். கர்த்தர் அப்படி மாற்றுவார். சோ சமாதானம் ஹாஷலோம் அப்படின்னா நண்பர்கள் ஆக்குதல். அடுத்தது 3, இந்த ஷலோம் அப்படிங்கிறதுக்குள்ள என்ன அர்த்தம், என்ன இருக்குன்னா பெரியவர்கள் ஆக்குவது. உங்களை என்ன, நம்ம இப்ப சிறியவர்களா இருக்கிறோம், அற்பமா எண்ணப்பட்டிருக்கிறோம், மற்றவங்களால அற்பமா பார்க்கப்படுகிறோம், ஆனா ஆண்டவர் உங்களை என்னையும் பெரியவர்கள் ஆக்குவார். ஹா ஷலோம் அப்படிங்கிற வார்த்தைக்கு சங்கீதம் 18 நீங்க பாத்தீங்கன்னா, உம்முடைய காருண்யம் என்னை எப்படி ஆக்கிட்டு பெரியவன் ஆக்கிட்டுன்னு சொல்லி, எத்தனை வசனம், 35 சங்கீதம் 18:35 வாசிங்க. ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தி, உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவன் ஆக்கும். உம்முடைய காருண்யம் என்ன செய்யும், பெரியவன் ஆக்கும். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவன் ஆக்கும் அப்பா. ஹா ஷலோம். 4, நல்ல ஆரோக்கியமான உடல் அப்படிங்கிற மீனிங் இருக்கு, குட் ஹெல்த். இந்த ஹாஷலோம் அப்படிங்கிற வார்த்தைக்கு நல்ல ஆரோக்கியமான உடல். ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் பலவீனப்பட்ட உடல் இல்லை. ஒருவேளை இதுவரைக்கும் கடந்த ஆண்டில் நம்ம உடலில் சில பலவீனங்கள் வந்திருக்கலாம், சில வியாதியின் வல்லமைகள் தாக்கி இருக்கலாம், ஆனால் இந்த ஆண்டில் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஆரோக்கியமான உடலை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. எத்தனை நம்புறீங்க, இந்த வருஷத்துல எனக்கு ஆரோக்கியமான உடல், என்னுடைய உடலை கர்த்தர் ஆரோக்கியமா வைக்க போறார். எத்தனை பேர் நம்புறீங்க, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை என்னை விட்டு விலக்கிடுவார். எத்தனை பேர் நம்புறீங்க, அவருடைய செட்டைகளின் கீழ் எனக்கு ஆரோக்கியம் உண்டு. ஆமென். அப்ப ஆரோக்கியமான உடல். அடுத்தது 5, பாத்தீங்கன்னா இந்த ஹாஷலோம்ங்கிற வார்த்தைக்கு செழிப்பு. ஆண்டவர் உங்களை என்னையும் செழிப்பாக்குவார். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஆவிக்குரிய பிரகாரமாக எழுத்தின்படி எல்லா விதத்திலையும் நம்மளை அவர் செழிப்பாக்குவார். 6, சமாதானம். 7, பரிபூரணம். உங்களை என்னை ஆண்டவர் பூரணமாக்குவார், நம்முடைய வாழ்க்கையை பூரணப்படுத்துவார். அன்பிலே, விசுவாசத்தில், பரிசுத்தத்தில், தேவ சித்தம் செய்கிற அனுபவத்தில், எல்லாவற்றிலும் நம்மை ஆண்டவர் பூரணப்படுத்துவார். எபிரேயர் 6:2 வசனமா இருக்கும் நினைக்கிறேன், பூரணராகும்படி கடந்து போவோமாக சொல்லியிருக்கு. பூரணராகும்படி கடந்து போவோமாக.
கடத்த உபதேசம் கைகளை வைக்குதல் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாய் அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக பூரணராகும்படி என்ன செய்வோமாக கடந்து போவோமாக அப்ப இந்த ஹாஷலோம் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள இந்த ஏழு அர்த்தங்கள் இதுதாங்க நம்ம வாழ்க்கையில சொல்லி முடியாத பாக்கியம் சொல்லி முடியாத பாக்கியம் என்னது ஏழு பாக்கியங்கள் என்னென்ன ஒன்று பிரபலமாக்குதல் நண்பர்களாக்குதல் அப்புறம் பெரியவர்களாக்குதல் அப்புறம் நல்ல ஆரோக்கியமான உடல் அப்புறம் செழிப்பு அடுத்து சமாதானம் அடுத்து பரிபூரணம் எல்லாத்துக்குள்ள அடங்கியிருக்கு சொல்லி முடியாத பாக்கியம் சரி அடுத்து நாலாவது சொந்தமாக்குபவர்கள் யார் இப்ப அங்க போட்டிருக்கு நான் அவர்களுக்கு அந்த 33:9 நான் அவர்களுக்கு செய்யும் நன்மை எல்லாம் அப்ப அவர்களுக்கு இருக்கே அப்ப யார் இதை சொந்தமாக்க முடியும் 7 வசனத்துல நான் யூதாவின் சிறையிருப்பையும் ஒன்னு அவங்க யாரு யூதா யூதா அப்படின்னா துதின்னு அர்த்தம் அப்ப சொந்தமாக்குறவங்க யாரு கத்தரை நல்லா துதிக்கிறவங்க அவ்வளோதான் ஆதியாகமம் புஸ்தகத்தில் 29 கடைசி வசனம் யெகூதா அப்படிங்கிற பேர் அங்கே இருக்கும் மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள் யூதா யெகூதா கர்த்தரை துதிப்பேன் அப்ப யூதானா என்ன அர்த்தம் துதிப்பது அது மட்டும் இல்லை அங்கே போட்டிருக்கு எபிரேயர் 13:15 வசனத்தில் அதனாலதான் நம்ம படிக்கிறோம் ஆண்டவரை துதிக்கிற ஸ்தோத்திர பலியை நீங்க அவருக்கு செலுத்துங்க எபிரேயர் 13:15 ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் அவர் மூலமா எப்போதும் தேவனுக்கு என்ன செய்ய கடவோம் செலுத்த கடவோம் அப்ப ஆண்டவர் நல்லா துதிக்கணும் அடுத்தது அந்த எரேமியா 33:7 நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி அப்ப ரெண்டாவது அவங்க யாரு யூதா மட்டும் இல்ல யார் அவர்கள் இஸ்ரவேல் அப்படின்னா போராடி மேற்கொள்ளுகிறவர்கள் ஆதியாகமும் 32:28 ஆதியாகமும் 32 அதனுடைய 28 வசனத்தை படிக்கும் போது அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார் தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே அப்போ இத சொந்தமாக்குறவர்கள் யார் ஒன்னு துதிக்கிறவர்கள் ரெண்டாவது போராடுறவங்க எதுல போராடுறவங்க ஜபத்திலே போராடுகிறவர்கள் ரோமர் 15 அதனுடைய 32-33 வசனங்களை படிக்கும் போது நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன் ஜபத்திலே போராடுகிறவர்கள் ஒன்று துதிக்கணும் ரெண்டாவது ஜபத்தில் போராடணும் அதனால இந்த நாட்களில் இந்த வருஷத்தில் உங்களோட சேர்ந்து ஜெபிக்கிற சகோதரிகள் ஜெபிக்கிற சகோதரிகளோட சம்பாதித்து கொள்ளுங்க உங்க ஆவியில் ஒருமனப்படுறவங்களோட நல்லா அடிக்கடி ஜெபத்தில் ஒருமனப்படுங்க நீதிமொழிகள் 28:9 அந்த ஜெபத்தோடு சேர்ந்து மூணாவது ஒன்றும் இருக்கணும் ஏன்னா ஜபன்னு சொன்னாலே வெறும் ஜபம் மட்டும் இல்ல அதோடு வேதமும் சேர்ந்து இருக்க வேண்டும் நீதிமொழிகள் 28:9 வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜபமும் அருவருப்பானது அப்போ இதை சொந்தமாக்கி கொள்கிறவர்கள் யார் ஒன்னு துதிக்கிறவர்கள் ரெண்டாவது ஜபத்திலே போராடுகிறவர்கள் அதான் இஸ்ராயேல் கூடவே அந்த ஜபத்தோடு சேர்ந்து என்ன இருக்கு வேதத்தை கேட்கிறவர்கள் வேதத்தோடு நேரத்தை செலவழிக்கிறவங்க இவங்களுக்கு தாங்க கத்தர் எல்லா விதமான நன்மையும் அருள் செய்வார் அதனால நல்லா டெய்லி நல்லா அக்கினி பாஷையில் அந்நிய பாஷையில் தனிப்பட்ட விதத்தில் நல்ல ஆண்டவரை துதிங்க உங்களோட நல்ல ஆவியில் ஒருமனப்படுறவங்களோட சேர்ந்து ஆவியில் நல்லா துதிங்க நல்ல ஜபத்தில் நேரத்தை செலவழிங்க தனிப்பட்ட விதத்துலையும் ஜபிங்க கூட்டாகவும் ஜபிங்க ஜபத்தில் நேரத்தை செலவழிக்கணும் அடுத்து நல்ல வேதத்தை தியானம் பண்ணுங்க
நீங்களும் நானும் இப்படி சேருளாக நம்ம இருப்போமானால் எல்லாவிதமான நன்மையும் கர்த்தர் நமக்கு என்ன செய்வார் அருள் செய்வார் கடைசியாக சொந்த தேசத்தை அடைவதற்கு ஆயத்தப்படுத்துதல் என்னன்னா இந்த கால் அதாவது 22 23 அந்த ரெண்டு வார்த்தைக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா அது எப்படி இருக்கும்னா அந்த எல்லா நன்மையும் இருக்கு பாத்தீங்களா கால் ஹா டோபா அப்படின்னு இருக்கும் கால் ஹா டோபா கால் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை எல்லா அந்த எல்லா நன்மை அந்த எல்லா நன்மைக்கு தான் கால் ஹா டோபாங்கிறது நன்மை சோ இதுக்கு வரக்கூடிய எழுத்துக்களை சொல்றேன் காஃப் லாமெட் கால் ஹே டெத் வாவ் பேத் ஹே திரும்பவும் சொல்றேன் காஃப் லாமெட் கால் எல்லா அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம் அடுத்து ஹாட்டோபா ஹே டெத் வாவ் பேத் ஹே இப்போ இதனுடைய ஆர்டினல் வேல்யூ மட்டும் போடுங்க தூக்கம்லாம் போயிடும் நீங்கள் தூங்காமல் தான் இருக்கீங்க இதனுடைய ஆர்டினல் வேல்யூ மட்டும் போடுங்க பார்க்கலாம் கால் ஹா டோபா இல்ல ஆர்டினல் ஃபுல்லா எவ்வளவு வருது ஃபுல் ஆர்டினல் போடுங்க கால் காட்டுபா ரெண்டை சேர்த்தா டக்குன்னு சொல்லுங்க 52 வருதா 51 வருதா லெட்டர்ல ஏதாவது மிஸ்டேக் இருக்கா காஃப் லாமேட் அதாவது 11வது எடுத்து 12வது எடுத்து அப்புறம் ஹே டெத் வாவ் பேத் ஹே எவ்வளவு வருது 50 இந்த 50ங்கிறது என்னன்னா 11+11+14+14 உறவின் அடிப்படையில் பிரமாணத்தை கை கொண்டு ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அன்பினால பிரமாணத்தை கை கொண்டு எங்க போய் சேரணும் சொந்த தேசத்தை அடைவது அவ்வளவுதாங்க எல்லா நன்மையும் நான் உனக்கு அருள் செய்வேன்னா என்ன அர்த்தம் உன்னை என் மேல அன்பு கூற வைத்து என் கட்டளைகளை கை கொள்ள வைத்து நான் உன்னை அந்த சொந்த தேசத்துக்கு அந்த பரம ராஜ்யத்துக்கு நான் உன்னை கொண்டு போவேன் அவ்வளவுதான் ஒன்னியோவான் 5:3 நம்ம படிக்கிறோம் டக்குன்னு வாசிங்க ஒன்னியோவான் 5:3 நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வது அவரிடத்தில் அன்பு கூறுவதா அன்பு கூறுவதாம் அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல அப்ப அவர் மேல அன்பு கூர்ந்து உறவின் அடிப்படையில் அவருடைய மனவாளன் ஆகவே நான் கற்பனைகளை கை கொள்றேங்கிற உணர்வோட அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது நமக்கு நம்மளை எங்கே கொண்டு போய் வைக்க போகிறாரு வெளிப்படுத்தின விசேஷம் 22:14-15 ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் ஆமா நரகம் அல்ல நகரம் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் அப்ப உள்ள போகணும்னா என்ன செய்யணும் கற்பனைகளின்படி செய்யணும் நம்ம எப்படி கற்பனையின்படி செய்ய முடியும் அவர் மேல அன்பு வைத்து அவர் என்னுடைய மனவாளன் நான் அவருடைய மனவாட்டி வெளிப்படுத்தின விசேஷம் 21:9-10 சொல்லி இருப்பது போல மகிமை அடைந்த எருசலேமாக மனவாட்டி பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து நீ இங்கே வா இங்கே வா ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மனவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருவதை எனக்கு காண்பித்தார் அந்த பரம ராஜ்யத்துக்கு அந்த பரம எருசலேமுக்குள்ளே நாம் நுழைவதற்கு நம்மளை இங்கே ஆயத்தப்படுத்த எப்படி ஆயத்தப்படுத்துகிறார் அவர் மேல அன்பு கூற வைத்து அவருடைய கட்டளைகளை கை கொள்ள வைக்கிறார் 11, 11, 14, 14 என்பது மனவாளன் மனவாட்டி உறவு 14, 14 என்பது தேவனுடைய பிரமாணம் கட்டளைகள் 50
எல்லா விதமான நன்மை அருள் செய்வேன்னு சொன்னா உன்னை நான் பரலோகம் கொண்டு போறதுக்கு என்னுடைய மனவாட்டியா என்னோடு வைத்துக் கொள்வதற்கு உன்னை நான் ஆயத்தத்தின் பாதையில் உன்னை நடத்துவேன் அப்படின்னு அர்த்தம். சோ இப்படி போறவங்களுக்கு இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் கேட்காமலேயே வந்துருங்க, எல்லாம் கர்த்தர் தந்துருவார். ஆகவே எல்லா நன்மைகளையும் அருள் செய்கிற கர்த்தர் அந்த சொந்த நாட்டிற்கு, அந்த பரம எருசலேம் சியோனுக்கு நம்மை கொண்டு போக சீக்கிரமாய் வரப்போகிறார். எல்லாம் எழுந்து நிற்போம், கர்த்த சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். தேவனுடைய கரங்களை அர்ப்பணித்தவர்களாக, ஆண்டவருடைய கர்த்தரை ஒப்புக் கொடுத்தவர்களாக, ஆண்டவரே எப்படியாவது நீங்கள் வரும்போது நம்முடைய வருகையில் போகணும்ப்பா. எல்லாம் ஒரு ஒப்புக் கொடுத்தோடு நம்ம பாடி நம்ம கர்த்தருடைய பந்திக்கு நம்ம ஆயத்தப்பட போகிறோம். என்னை மறவா இயேசுநாதா அந்த பாடலை, அந்த பாட்டில் என்னை முற்றிலும் ஒப்புவித்தேனே, அந்த நம்ம எல்லாருமாய் சேர்ந்து நம்ம பாட போகிறோம். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். எப்படியும் உம் வருகையிலே அருள் செய்கிற செய்தீரே எந்த இயேசுவே